முனைவர் எம்பி எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர். டிஜிட்டால் அமைப்பில் ஆரம்பம் முதலே உறுப்பினராக உள்ளார். டிஜிட்டால் அமைப்பில் பயிற்றுவிக்கப்படும் மற்றும் பகிரப்படுவதை கற்பது மட்டுமின்றி கற்றதை தன் நிறுவனத்தில் செயல்படுத்தி நிறுவனத்தை பல மடங்குகள் உயர்த்தியுள்ளார். பெரும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் திரு எம் பொன்ராஜ் அவர்களே டிஜிட்டால் விருது வழங்கி இவ்விழாவில் கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. டிஜிட்டால் சங்கமம் 2022. இந்த அவார்டை நம்மளோட டிஜிட்டல் இணைந்து வழங்குபவர்கள் வைகை குரூப் ஆஃப் கம்பெனிஸ். We would like to invite Mr. Ramakrishnan, Vice Chairman EPC, on the stage, please. அனைவருக்கும் நன்றி. டிஜிட்டல் அவார்டு வாங்க நம்ம டிஜிட்டல் மெம்பர் திரு பொன்ராஜ் அவர்கள் நம்மளோட ஒரு சில நிமிடங்களில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பொன்ராஜ். நான் எம்பி எக்ஸ்போர்ட்ஸோட மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன். ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல்லேருந்து நிறைய விஷயத்தை கற்றுட்ருக்கோம். அதில் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் முன்னாடி எக்ஸ்போர்ட் இருக்கிறனால ஆட்டோமொபைல் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் செக்ஷனில் இருக்கும். நிறைய போஸ்டிங் போடுவோம். ஒரு 100 போஸ்டிங் போட்டோம்னா 10 பேருக்கு தான் போய் சேரும். டிஜிட்டல் அதுக்கப்புறம் லேண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 100 போஸ்டிங் போட்டோம்னா கிட்டத்தட்ட 90 பேர் பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஷெட்யூல் பண்ணி எப்படி போஸ்டிங் போடுறது அப்படின்றத நாங்கள் டிஜிட்டல்லேருந்து கற்றுக்கிட்டோம். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்களும் டிஜிட்டலாக கண்டினியூ பண்ணிட்டு நிறையா இந்த மாதிரி இது பண்ணணும்னு நினச்சி வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக ஒரே ஒரு விஷயம், பிராண்டிங் பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். பிராண்டோட பவர் என்னன்றதும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்காக வேண்டி இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர், அவங்க ரெண்டு ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்க போயிருந்தேன். 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுத்தாங்க. போய் இன்விடேஷன் கொடுத்துட்டோம். அவங்க அசுவாரஸ்யமாக சரின்னு வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து கார்டு கொடுத்தேன். அவர் அதையும் வாங்கி வச்சு சரி ஓகே சார் அப்படின்றாரு. எதேச்சும் அவர் அந்த கார்டை திருப்பி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டார். அதை உண்மையிலே நாங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணோம். எப்படி அதோடய ரியாக்ஷன் இருந்ததுன்னா, சார் இந்த பிராண்டு இது எப்படி, நீங்கள் எங்கேருந்து அப்படின்னு கேட்டார். இது உங்கள் பிராண்டா? ஆமாம் சார், என்னோடய ஓன் பிராண்டு, லாஸ்ட்டு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே. அவர் அது அப்படியே பயங்கர ஷாக் ஆகிட்டார். ஏன்னா சார், என்ன விஷயம் சார்ண்ணே, இது ரெஜிஸ்டர்டு பிராண்ட். ஆமாம் சார், கண்டிப்பாக ரெஜிஸ்டர். அதில் 5 பிராண்டுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் சார்ண்ணே. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் நான் 2 இயர்ஸ் பேக் வந்து கம்போடியா போயிருந்தேன். நாங்கள் 2 தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறோம். அங்கே இருக்க பையர்கிட்ட நான் பேசினப்ப வந்து அவர் இந்த மாதிரி ஒரு பிராண்டு உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி உங்கள் பிராண்டை காமிச்சு கேட்டு இந்த பிராண்டு உங்கள் கிடைக்குமா, ஏன்னா எங்களுக்கு இதில் நிறையா மார்ஜினேட் இருக்குது. இல்லை இவர் சொன்னார், நான் டாப் பிராண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். இல்லை சார், எல்லாத்துக்குமே காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இது எங்களுக்கு கம்ஃபோர்டபுளாகவும் இருக்குது, ப்ரைஸிங் அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது. இந்த மாதிரி பிராண்ட் ஏதாவது கிடச்சா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்களாம். அது அவர் என்கிட்ட ஷேர் பண்ணோன்னே உண்மையிலேயே எனக்கு பயங்கரமான சந்தோஷம். 5 நிமிஷம் டைம் கேட்டு போனோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் கழிச்சு, இல்லை சார் எனக்கு டைம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் உட்காந்து பேசினார். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மூலமாக கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டிஜிட்டல். தேங்க்யூ சார்.